வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேல்குலேஷன் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஓகே, டெப்ரிசியேஷன் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு டிஃப்ரெண்டான ப்ராப்ளம். ஓகே, இப்போ பாருங்கள், கேல்குலேட் டெப்ரிசியேஷன் ஃப்ரம் த ஃபாலோயிங் அசெட்ஸ் கிவன் ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 2021-22. அண்ட் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு பிஜிபிபியில் வர ஒரு 10 மார்க் ப்ராப்ளமில் இதை மாதிரி டெப்ரிசியேஷன் ஒரு சின்ன பார்ட் இருக்கும். ஓகே, அந்த பார்ட் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இப்போ டீட்டெயில்டாக நம்ம நிறைய மாடலில் இந்த டெப்ரிசியேஷன் கேல்குலேஷன் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, எஸ், இப்போ பாருங்கள், ஃபர்னிச்சர் கொடுத்துருக்காங்க, ரெசிடென்ஷியல் ஹவுஸ், புக்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் அதோட ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அடிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் ரிட்டன் டவுன் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதை வச்சு எப்படி நம்ம டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 5 மார்க் க்வெஸ்சனில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, எஸ், இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த ரிட்டன் டவுன் வேல்யூவும் டெப்ரிசியேஷனும் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஃபர்னிச்சர் போட்டாச்சு, ரெசிடென்ஷியல் ஹவுஸ், புக்ஸ் எழுதியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம ரிட்டன் டவுன் வேல்யூ ஆஸ் ஆன் 1/4/20 வந்து நம்ம இங்கே எழுதிக்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 25,000, அதுக்கப்புறம் 1,50,000, அதுக்கப்புறம் 5,000 எழுதியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு அடிஷன்ஸை நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணிப்போம் இல்லையா. ஸோ நம்ம அடிஷன்ஸை பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபர்னிச்சருக்கு 5,000 அண்ட் ரெசிடென்ஷியல் ஹவுஸ்க்கு 1 lakh அண்ட் இதுக்கு புக்ஸ்க்கு வந்து அடிஷன்ஸ் கிடையாது. ஸோ நம்ம அதை விட்டாச்சு. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சேல் எதுவும் இல்லை. ஓகே, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சேல் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். இது ஜஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, நமக்கு அடிஷன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, மற்றபடி எதுவுமே இல்லை. ஓகே, அப்போ ஈஸியாக இதை வந்து போட்டுடலாம். இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம், ரிட்டன் டவுன் வேல்யூ அடிஷன்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 25 + 5,000 30,000 அண்ட் 1,50,000 ப்ளஸ் 1 lakh பார்த்தீங்கன்னா 2,50,000 அண்ட் 5,000 அடிஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதே தான் நம்மளோட 5,000. ஓகே, இப்போ வந்து நம்ம டெப்ரிசியேஷன் போட போகிறோம். இதில் வந்து டெப்ரிசியேஷன் நம்ம ஒரு வேல்யூவில் கேல்குலேட் பண்ணணும். ஓகே, அதாவது ரிட்டன் டவுன் வேல்யூக்கு நம்ம வந்து ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் அப்படியே போட்டுடுவோம். அண்ட் அடிஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம டேட் வந்து பார்க்கணும், அதாவது லெஸ் தென் 180 டேஸ் இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷனில் ஹாஃப் தான் நமக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்துருக்கோம். பட் இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நமக்கு அடிஷன்ஸ்க்கு எந்த டேட்டுமே கொடுக்கல இல்லையா. அடிஷனுக்கு டேட் கொடுத்துருந்தா தான் நம்ம வந்து என்ன பார்க்க முடியும், அடிஷன் எப்போது, 180 டேஸ்க்கு முன்னாடியா இல்லை 180 டேஸ்க்கு அப்புறமா அப்படின்றதெல்லாம் நம்ம சர்ச் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு டேட்டே இல்லை அடிஷன்ஸ்க்கு. அப்போ இட் இஸ் அஸ்யூம் டு பி 180 டேஸ் அது கவர் பண்ணிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம ஃபுல் பர்சன்டேஜ் ஆஃப் டெப்ரிசியேஷன் வந்து இதுக்கு அலோவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டெப்ரிசியேஷன் 30,000க்குமே நான் டைரெக்டாக 10% போட்டுடுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தா, நமக்கு தான் அடிஷனுக்கு டேட் கொடுக்கல. அப்போ இந்த 25,000 + 5,000 இது வந்து இந்த அடிஷன் வந்து 180 டேஸ் முன்னாடியே வாங்கிட்டாங்க அப்படின்றது நம்ம அசியூம் பண்ணி நம்ம 30,000க்குமே 10% கேல்குலேட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ ரெசிடென்ஷியல் ஹவுஸ்க்கும் அதே மாதிரி தான், 1,50,000 + 1 lakh மொத்தம் 2,50,000க்குமே நம்ம என்ன போட்டுடலாம், அடிஷனோடு சேர்த்து எவ்வளோ பர்சன்டேஜ் பாருங்கள் ரெசிடென்ஷியல் ஹவுஸ்க்கு 5%, அதை வந்து நம்ம போட்டுடலாம். அப்போ 12,500. ஓகேவா, இப்போ புக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அடிஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நமக்கு இருக்கிறதே வெறும் இந்த 5,000 மட்டும்தான். ஸோ அந்த 5,000க்கு நம்ம 40% அப்படியே நம்ம வந்து போட்டால் என்ன வருதுன்னு பாருங்கள், 2,000 வருது. இதுதான் டெப்ரிசியேஷன். இப்போ இந்த அடிஷனுக்கு டேட் இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம ஃபுல் வேல்யூக்கும் அவங்க கொடுத்துருக்க பர்சன்டேஜ் வந்து டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணிடலாம். இதுதான் அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன். ஃபர்னிச்சருக்கு 3,000, ரெசிடென்சியல் ஹவுஸ்க்கு 12,500 அண்ட் புக்ஸ்க்கு வந்து 2,000. ஓகே, இப்போ நம்ம வந்து ரிட்டன் டவுன் வேல்யூ பார்க்கலாமா? எஸ், ரிட்டன் டவுன் வேல்யூ ஆஸ் ஆன் 31/3/21 என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். 30,000 - 3,000 பார்த்தோன்னா 27,000 அண்ட் 2,50,000 - 12,500 பார்த்தீங்கன்னா 2,37,500. அப்புறம் 5,000 - 2,000 பார்த்தீங்கன்னா 3,000. ஓகேவா, ஈஸியாக இருக்குது இல்லையா? ரிட்டன் டவுன் வேல்யூ இப்படி தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். அதாவது அடிஷன் வந்து டேட் எதுவுமே கொடுக்கலன்னா இட் இஸ் அஸ்யூம்ட் தட் இட் கவர்ஸ் 180 டேஸ். அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக். 184 மேலே அந்த அசெட்டை நம்ம யூஸ் பண்ணிட்டோம், அதனால் அதுக்கு ஃபுல் இயர் டெப்ரிசியேஷன். ஓகே, அப்படி கொடுத்துட்றோம். டேட் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து 180 டேஸ் கவர் பண்ணிடுச்சா இல்லை அந்த 180 டேஸ் கவர் பண்ணலையா. 180 டேஸ் கவர் பண்ணியிருந்ததுன்னா ஃபுல் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கிடைக்கும். அண்ட் 180 டேஸ் அது கவர் பண்ணலை அப்படின்னா ஹாஃப் ஆஃப் த டெப்ரிசியேஷன் வந்து நம்ம போடுவோம். ஓகேவா, எஸ். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் இந்த 5 மார்க்கில் கேட்டிருக்க ப்ராப்ளம் தான் இது. ஓகே, ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் ஆன்சர் போடுங்க. ஐ செக் யூ ஆன்சர். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.